Guys, welcome to our channel. நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா என்னோட நேம் விஷ்ணு பிரியா. நான் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், vlog, மேக்கப் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கு, அதை டேப் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல போட போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங்காக நம்ம வந்து ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஒரு கோல்டன் ஆயில். ரெண்டு இன்கிரீடியன்ட் மட்டும்தான் இதுக்கு தேவைப்படுது. ரொம்பவே சிம்பிளான இன்கிரீடியன்ட். ஸோ இந்த இன்கிரீடியன்ட் எல்லார் வீட்லையுமே மோஸ்ட்லி வந்து இருக்கும். அதுவும் இந்த குவாரண்டைன் டைம்ல கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ நம்ம இந்த குவாரண்டைன் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பார்லர் வந்து போக முடியாது. ஸோ நம்மளால ஒரு கோல்டன் ஆயில் வந்து ஆன்லைன்ல கூட நம்மளால புக் பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஆன்லைன்லாம் கூட நிறைய வந்து ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ நம்ம வீட்லேயே வந்து ஹோம்மேடாக வந்து ஒரு ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை நம்மளோட ஃபேஸ்க்கும் நம்மளோட ஸ்கின்க்கும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை விட ஒரு ஹாப்பி எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஆயில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல் பாடி ஒயிட்னிங் கோல்டன் ஆயில் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலிவ் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் ஆலிவ் ஆயில் இல்லைனா ஃபீல் பண்ண வேண்டாம். கோகோனட் ஆயில், பியூர் கோகோனட் ஆயிலாக இருந்துச்சு அப்படின்னா ஆலிவ் ஆயில் பியூர் கோகோனட் ஆயிலும் கிட்டத்தட்ட ஒரே ரிசல்ட் தான் வந்து கொடுக்கும். ஸோ அதனால நீங்கள் அந்த ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. வேற ஏதாவது பிராண்டட்ல வந்து நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து 100% ரிசல்ட் வந்து கொடுக்காது. ஸோ இந்த ரெண்டு ஆயில் நான் சொன்ன மாதிரி பியூர் கோகோனட் ஆயிலும் அண்ட் ஆலிவ் ஆயிலும் கிட்டத்தட்ட ஒரே ரிசல்ட் தான் வந்து கொடுக்கும். ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து ஆலிவ் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஆன்லைனில் வந்து கிடைக்கும் அண்ட் ஆஃப்லைன்லையுமே வந்து மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ நிறைய இடத்துல அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ செகண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் தோல் வந்து. ஸோ நான் வந்து ஒரு ஆரஞ்ச் தோல் வந்து ஃபுல்லாகவே வந்து எடுத்துக்கிட்டேன். இது நம்ம வந்து காய வைக்கணும்லாம் அவசியமே கிடையாது. அப்போவே உரிச்சு நம்ம அப்போவே வந்து இந்த கோல்டன் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டியாக வந்து வானல் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து தாளிக்கிற ஒரு வானல். ஸோ நான் வந்து என்ன சொல்வேன்னா நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணாத ஒரு வானலாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா காரமாக இருக்கும் அதனால தான். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 2 tablespoons அளவுக்கு வந்து ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 2 tablespoons அளவுக்கு போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆரஞ்ச் தோல் வந்து போட போட நம்ம இன்னும் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த ஆயில் வந்து காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு 2 tablespoons அளவுக்கு தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ முக்கியமாக சிம்மில் வச்சுட்டு இந்த விஷயம் ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணுங்கள். இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணுறது சிம்மில் தான் இருக்கணும் கேஸ். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆரஞ்ச் தோல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு திரும்பவும் நான் ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு 1 weekக்கு பாடி அண்ட் ஃபேஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இவ்வளோ ஆயில் வந்து போதும் அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஸ்போக் ஸ்பூனை வச்சு நம்ம வந்து குத்தி குத்தி விட்டோம் அப்படின்னா அந்த ஆரஞ்ச் தோலில் இருக்கிற எசன்ஸ் வந்து ஈஸியாக அந்த ஆயிலில் ஆலிவ் ஆயிலில் வந்து போய் இறங்கும். அதுதான் வந்து முக்கியமான விஷயமே. நம்மளுக்கு அந்த ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணி நம்மளோட ஸ்கின்ல வந்து யூஸ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ஒயிட்டாகவும் பிரைட்டாகவும் வந்து ஆக்கும். ஸோ திரும்பவும் நான் கொஞ்சம் வந்து தோல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால திரும்பவும் நான் கொஞ்சம் வந்து ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த கொதிக்கும் போது அந்த ஆயில் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலிவ் ஆயில் வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்க கோல்டன் கலர், லைட் கோல்டன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வதக்க உங்களுக்கு வந்து கடைசியில் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான ஒரு கோல்டன் கலரில் உங்களுக்கு ஆயில் வந்து மேக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா வந்து தோல் வந்து வதங்கி இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். ஸோ இப்போ நல்லா ஆயில் வந்து கொதிச்சுட்டே இருக்குது. இந்த மாதிரி தான் கொதிக்க விடணும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிருக்கு. ஒரு ப்ரௌன் கலரில் வந்து உங்களுக்கு அந்த தோல் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அந்த டைமில் நல்லா வந்து இன்னும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்போக் ஸ்பூனை வச்சு நீங்கள் திரும்ப குத்தி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அதை க்ளோஸ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ வந்து ஆயில் வந்து ரெடி ஆகிட்டு ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு க்ளீனான ஒரு பவுல் வந்து வச்சுக்கோங்க. பவுல் வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி வடிகட்டுறது வந்து டீ காஃபி அந்த மாதிரி வடிகட்டுறது வந்து நீங்கள் ஹைஜீனிக்காக வந்து க்ளீன் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்கின் கேர்க்காக நீங்கள் தனியாக வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடிகட்டிட்டு ஃபுல்லாக வந்து அதில் வந்து போட்டிங்க அப்படின்னா அந்த ஆயில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இறங்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக வந்து வடிகட்டிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த கோல்டன் கலரில் வந்து இருக்கும் ஆயில். ஸோ இப்போ வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க ஆயில் ஃபுல்லாக நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் ஃபுல்லாக வந்து இறங்கிடும். ஸோ இந்த மாதிரி தீஞ்ச ஒரு ஸ்மெல் வந்து வரும். ஸோ ஏன்னா அந்த தோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து அந்த ஆயிலில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு கலர் வந்து அந்த மாதிரி இருக்கும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து இப்படி இந்த கலர் கோல்டன் கலரில் தான் வந்து நம்மளுக்கு அவுட் புட் வந்து கிடைக்கும். ஆயிலை வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன ஸ்கின் டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபுல் பாடி ஒயிட்னிங் அண்ட் பிரைட்னிங் கோல்டன் ஆயில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ எதுக்காக வந்து இப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஆயில் பார்த்த உடனேவே உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் இருக்கிற ஆயில் வந்து கோல்டன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ஆரஞ்சு தோல் வந்து எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்டேக்காக ரெகுலராக நம்மளோட ஸ்கின் ஒயிட் ஆகிறதுக்கு நம்ம இன்டேக்காகவுமே ஆரஞ்சு வந்து ஜூஸ் வந்து குடிச்சிட்டு வரலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு அதோட தோல் வந்து நம்ம தூக்கி போடாமல் ஈஸியாக வந்து நம்மளோட ஸ்கின்னோட கலரை நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், அந்த அதே டைமில் பிரைட்டுமே நம்மளோட ஸ்கின் ஆகும். நம்மளுக்கு இருக்க அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் அந்த பிளாக் டாட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஒரு கலர்லேயும் நெக் ஒரு கலர்லேயும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடும். ரெண்டு இன்க்ரீடியன்ட் தானே, ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இதை பண்ணலாம். ஸோ எந்தெந்த ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ட்ரை ஸ்கின் ஆச்சு உங்களோட ஃபேஸ் அண்ட் ஃபேஸ் அண்ட் பாடியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து ட்ரை ஸ்கின்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் வந்து வராது. ஸோ அதனால நீங்கள் ஒரு குளிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாடியில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃபேஸில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி வந்து நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து குளிக்க போகலாம். அதே மாதிரி ஆயில் ஸ்கின் இருக்கவங்க எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாடியில் நீங்கள் எப்போ மாதிரி ஆஃப் அன் அவர் வந்து விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிக்கலாம். பட் ஃபேஸில் மட்டும் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும். ஏன்னா நீங்கள் அதிகமாக வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து திரும்பவும் பிம்பிள்ஸ் வந்து வந்துடும். ஸோ ஏன்னா இது வந்து ஆயில் இல்லையா. ஸோ அதனால அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எதுவுமே வந்து மசாஜோ எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து சும்மா மசாஜ்லாம் பண்ணுறத விட அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து நார்மலாக வந்து குளிச்சிடலாம். ஸோ இது வந்து ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஆயில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரை வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து சேவ் பண்ணிப்பேன். ஸோ நம்ம வந்து வேணும்னும் போது வந்து நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்னா ஒரு குட்டியாக சின்னதாக வந்து ஒரு டாட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டாட் வந்து, ஸோ நான் வந்து ஃபேஸில் வந்து உங்களுக்கு போட்டு காட்டல. ஸோ இந்த மாதிரி ஒரு டாட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இந்த மாதிரி வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்மெல் தான் வந்து வரும். பெருசாக வந்து இந்த ஆலிவ் ஆயிலோட ஸ்மெல் வந்து வராது. ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. வந்து இந்த மாதிரி ஆயிலை வந்து நீங்கள் மேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஜில்லுன்னு யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுவுமே வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப கோல்ட் ஆகிடும். ஸோ அதுவுமே வந்து கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபோட்டோ எடுக்கிறோன்னா ஃபில்டரோ இல்லை அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்காதீங்க. நார்மலாக ஒரு கேமராவில் வந்து உங்களோட ஃபோட்டோ உங்களோட மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியும். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட வந்து இன்றைக்கி வந்து சொல்ல வந்தது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து ட்ரை பண்ணலாம். ரெண்டு பாய்ஸ் பேபிக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், கேர்ள் பேபிக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் நோ சைட் எஃபெக்ட், ஏன்னா நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. ஹாஃப் அன் அவர் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிக்க வைக்கலாம் குழந்தைங்கள்லாம். ஸோ இதுதான் வந்து நான் உங்ககிட்ட இன்றைக்கி வந்து சொல்ல வந்தது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை, டாடா, சி யூ.